வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். கடந்த கூட்டத்தொடரில் தன்னை பேசிவிடாமல் செய்ய எதிர்க்கட்சிகள் முயற்சித்ததாக பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. மக்களுக்காக இணைந்து செயல்படுமாறும் அழைப்பு. டெல்லியில் நிதி ஆயோக் நிர்வாக குழு கூட்டத்திற்கு பின் பிரதமரை சந்திக்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரம் கேட்டுள்ளதாக தகவல். மத்திய அரசு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகை, நீட், காவிரி விவகாரம் உள்ளிட்டவை குறித்து பேச திட்டமிட்டிருப்பதாக தகவல். இந்திய தேர்வு முறையே மோசடியானது என நாட்டின் லட்சக்கணக்கான மாணவர்கள் கருதுவதாக மக்களவையில் ராகுல் காந்தி விமர்சனம். பணம் இருந்தால் இந்திய தேர்வு முறையை விலைக்கு வாங்கி விடலாம் என்று நாட்டு மக்கள் நினைப்பதாக பேச்சு. இந்திய அரசியல் ஊழலின் மிகப்பெரிய தாதா சரத்பவார் தான் என உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சனம். ஊழலை தொழில் முறைப்படுத்திய மோசமான பெருமை சரத்பவாரையே சேரும் என்று புனேவில் நடந்த பாஜக கூட்டத்தில் பேச்சு. நாடாளுமன்றத்தில் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தாக்கல் செய்துள்ள பொருளாதார ஆய்வறிக்கையில் வரும் நிதியாண்டில் நாட்டின் ஒட்டுமொத்த உள்நாட்டு வளர்ச்சி 6.5% முதல் 7% வரை இருக்கும் என்று கணிப்பு. ஏழு ஆண்டுகளில் 70 முறை வினாத்தால் கசிவு நடந்ததற்கு மத்திய கல்வி அமைச்சர் பொறுப்பேற்க வேண்டும் என காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கருத்து. அனிதா துவங்கிய பல மாணவர்கள் உயிரிழந்துள்ளதால் நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என திமுக எம்பி கலாநிதி வீராசாமி வலியுறுத்தல். மாதம் ஒருமுறை மின் கட்டண கணக்கீடு என்ற திமுகவின் 221வது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என அண்ணாமலை வலியுறுத்தல். மாதந்தோறும் மின் கட்டணம் செலுத்தினால் மக்களுக்கு ஆண்டுக்கு குறைந்தபட்சம் 6000 ரூபாய் மின் கட்டணம் குறையும் என்றும் கருத்து. தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் இடம்பெறுவது குறித்து அகில இந்திய காங்கிரஸ் தலைமை முடிவு செய்யும் என செல்வ பெருந்தகை பேச்சு. மத்தியில் உள்ள பாஜக கூட்டணி அரசு நீண்ட காலம் நீடிக்காது, விரைவில் கவிழும். அகிலேஷ் யாதவ் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்ற தியாகிகள் தின பேரணியில் மம்தா பானர்ஜி பேச்சு. தமிழ்நாட்டில் 15 முதல் 29 வயது வரை வேலை இல்லாத பட்டதாரிகளின் எண்ணிக்கை 17.5% என அண்ணாமலை தகவல். தமிழக அரசு உரிய நடவடிக்கைகளை எடுக்காமல் மத்திய அரசிடம் இதை கொடுங்கள், அதை கொடுங்கள் என்று கேட்பதாகவும் விமர்சனம். குஜராத்திலே 5%, உத்தரப்பிரதேசம் 7%, கர்நாடகா 8.5%, மகாராஷ்டிரா 10.9%, தமிழகம் 17.5%. 15 வயசுலிருந்து 29 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு 17.5% இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை என்பதுதான் உண்மை. பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் பி ஆனந்த் நியமனம். பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்டதை அடுத்து புதிய தலைவராக ஆனந்தன் தேர்வு. ஜூலையில் தமிழகத்திற்கு இதுவரை காவிரியில் 30 TMC நீர் திறந்துவிடப்பட்டுள்ளதாக கர்நாடக துணை முதலமைச்சர் DK சிவகுமார் தகவல். இன்னும் 10 அடி TMC திறந்தால் காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட அளவை எட்டிவிடும் என்றும் கருத்து. மழை வேண்டி வாரணாசியில் நடத்தப்படும் கங்கா பூஜை போல் கர்நாடகாவிலும் அடுத்த ஆண்டு முதல் பூஜை நடத்தப்படும் என துணை முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சு.
பூஜையை தொடர்ந்து செய்தால் ஆண்டுதோறும் மழை அளவு குறையாமல் அணைகள் நிரம்பும் எனவும் நம்பிக்கை. RSS சங்கத்தின் செயல்பாடுகளில் பங்கேற்க அரசு ஊழியர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த தடையை நீக்கியது மத்திய அரசு. அரசின் இந்த முடிவு நாட்டின் ஜனநாயக அமைப்பை வலுப்படுத்தும் என RSS தலைமை வரவேற்பு. அடுத்த ஆண்டு முதல் விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கு பொறியியல் படிப்பில் 2% இடங்கள் ஒதுக்கப்படும். உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி அறிவிப்பு. அம்மா உணவகத்தில் EPS ஆட்சி காலத்தில் தரமான உணவு கிடைக்கவில்லை என்றும் இப்போதுதான் எல்லாம் தரமானதாக இருக்கிறது என்றும் அமைச்சர் சேகர் பாபு பேச்சு. முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கரை 2 காவலில் எடுத்து விசாரிக்க CBCIDக்கு கரூர் நீதிமன்றம் அனுமதி. நாளை பிற்பகல் 2:30 MR விஜயபாஸ்கரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு. ஆம்ஸ்டாங் கொலைக்கு கூலி 400,000 ரூபாய் கொடுத்ததாக சம்போ செந்தில் சுற்றி வளைப்பு. 15 வருடம் கழித்து சிக்கினார். ஆம்ஸ்டாங் கொலை தொடர்பாக கைதான வழக்கறிஞர் ஹரிஹரனை 5 கஸ்டடி எடுத்து விசாரிக்க காவல்துறைக்கு எழும்பூர் நீதிமன்றம் அனுமதி. பொன்னை பாலு, ராமு, அருள் ஆகியோரை 3 காவலில் விசாரிக்கவும் நீதிமன்றம் அனுமதி. தமிழ்நாட்டில் பொறியியல் கல்வி மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு தொடக்கம். 1 7.5% இட ஒதுக்கீடு பெற்ற சிறப்பு பிரிவு மாணவர்கள் பங்கேற்பு. காலேஜை சுத்தி பிரச்சனை தான், யாருக்கும் போன் பண்ணக்கூட இயலவில்லை. வங்கதேச வன்முறையிலிருந்து தாய்நாடு தப்பித்து வந்த பரபரப்பு நொடிகள் பற்றி விளக்கிய மாணவி. MSC மூலியமா இவங்க ஹெல்ப் மூலியமா தான் MSC காண்டாக்ட் பண்ணி MSC கொண்டு வந்து எங்களை பார்டர்ல சேஃபா விட்டாங்க. பார்டர்ல இருந்து தமிழக எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் திங் இன்டர்நெட் இல்லை வீட்டில் பேசுறதுக்கு, தென் உணவு சரியான சாப்பாடு இல்லை. 144 போட்டதுனால எங்களால் ஹாஸ்டலில் விட்டு வெளியே போக முடியலை. ஸோ அங்கே வந்து நாங்கள் மெயின் டாக்கா பக்கத்துலேயே இருக்கிறதுனால எங்களுக்கு த்ரெட்னிங்கும் அதிகமாக இருந்துச்சு. ஸ்டூடெண்ட்ஸை ரொம்ப அங்கே வந்து அடித்தது அதெல்லாமே எங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸ்டில் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே டாக்கால படிக்கிறவங்க இன்னும் சிவியரா பாதிச்சிருக்காங்க. சென்னை திருவொற்றியூரில் மாநகர பேருந்தில் பயணம் செய்த பெண்ணின் கைப்பையில் இருந்து ₹1,00,000 திருட்டு. பணம் பறிபோனதால் தலையில் அடித்து கண்ணீர் விட்டு கதறி அழுத பெண். சென்னை கடற்கரை செங்கல்பட்டு வழித்தடத்தில் August 2 வரை பகல் நேர புறநகர் ரயில் சேவை வழக்கமான கால அட்டவணைப்படி இயக்கப்படும். 10:30 முதல் 2:30 வரை மட்டும் புறநகர் ரயில் சேவைகள் இயங்காது என தெற்கு ரயில்வே அறிவிப்பு. கள் விற்பனைக்கு விதித்த தடையை நீக்குவது குறித்து ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி. டாஸ்மாகில் அதிக விலைக்கு மது விற்கப்படுவதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் அளிக்கவும் உத்தரவு. T20 மற்றும் ஒருநாள் தொடரில் பங்கேற்க இலங்கை சென்றடைந்தது இந்திய கிரிக்கெட் அணி. இந்திய ஹாக்கி அணியின் கோல் கீப்பர் ஹிஜேஷ் பாரிஸ் ஒலிம்பிக் தொடருடன் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு. சர்வதேச T20 போட்டிகளில் ரோஹித் மற்றும் கோலி ஓய்வு பெற்றதால் பெரும்பாலான ஒருநாள் போட்டிகளில் அவர்கள் விளையாடுவார்கள். இந்திய கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் தகவல்.
கங்குவா திரைப்படத்தின் பாடல் இன்று காலை 11 மணிக்கு வெளியாகும் என்று படக்குழு அறிவிப்பு. டிமாண்டி காலனி 2 திரைப்படம் ஆகஸ்ட் மாதம் வெளியாகும் என படக்குழு அறிவிப்பு. பிரசாந்த் நடிக்கும் அந்தகன் படத்தின் தீம் பாடலை நடிகர் விஜய் மற்றும் 24ஆம் தேதி வெளியிடுவார் என படக்குழு அறிவிப்பு. ஸ்கிரீன் ஸ்டுடியோ தயாரிப்பில் நடிகர் கவின், நடிகை நயன்தாரா ஆகியோர் நடிக்கும் புதிய படத்தின் அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இயக்குனர் லோகேஷ் கனகராஜின் உதவி இயக்குனரான விஷ்ணு எடவன் இயக்கும் இந்த திரைப்படத்தின் பெயர் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என தகவல். கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் சூர்யா 44 படத்தின் காட்சிகள் அடங்கிய சிறப்பு வீடியோவை வெளியிட்டது படக்குழு. இஸ்க் திரைப்பட இயக்குனர் மனோகர் இயக்கத்தில் நடிகர் டோவினோ தாமஸ் நடிப்பில் உருவாக இருக்கும் புதிய படத்தில் தானும் நடிக்க இருப்பதாக சேரன் எக்ஸ் தளத்தில் பதிவு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜெம் லைவ் டாட் டிவி என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.